ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஒரு ஆச்சரியமான ஆனால் ஒரு பழமையான சிவன் கோவிலை தரிசிக்கப் போகிறோம். இந்த கோவிலின் பெயர் மகா சித்தேஸ்வரர் ஆலயமாகும். இது காரைக்குடிக்கு அருகாமையில் உள்ள திருப்பத்தூரிலிருந்து மதுரை செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ளது. இந்த நெடுஞ்சாலையில் சுமார் 9 கிலோமீட்டர் சென்றவுடன் ரோட்டின் இடதுபுறத்தில் ஒரு பெயர் பலகையை பார்க்கலாம். இந்த பெயர் பலகை கோவிலுக்கு செல்லும் வழியை காட்டுகிறது. இடதுபுறம் செல்லும் சாலையின் வழியாக சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் போகணுங்க. நம்ம இப்போ சித்தப்பட்டிங்கிற ஊருக்கு வந்து சேர்றோம். இது ஒரு சிறிய கிராமங்க. இந்த கிராமத்தில் தான் அந்த பழமையான கோவில் இருக்குது. சில வீடுகளை கடந்தவுடன் ஒரு கண்மாய் ஓரத்தில் இந்த கோவில் இருக்குது. நீங்கள் பார்க்குறதாங்க இந்த கோவில், அதிர்ச்சியாக இருக்குல்ல? ஆமாங்க, இதுதாங்க அந்த கோவில். இந்த கோவிலில் ராஜகோபுரம் இல்லை, கருவறை மண்டபம் இல்லை, கொடிமரம் இல்லை, பலிபீடம் கூட இல்லை. ஆனால் 10க்கு 10 தான் மகா சித்தேஸ்வரர் குடிகொண்டுள்ளார். இங்கு வர்றவங்களுக்கு திருமண யோகத்தையும் குழந்தை வரத்தையும் இவர் தந்துக்கிட்டு இருக்காருங்க. இறைவன் எங்கும் இருப்பாருங்கிறதுக்கு இதைவிட சிறந்த உதாரணம் எதுவும் வேண்டாங்க. அவர் தஞ்சை பெரிய கோயிலையும் இருப்பார், இந்த ஓட்டு குடிசையிலும் இருப்பார். மிக பழமையான ஒரு நந்தியையும் அற்புதமான சிவலிங்கத்தையும் நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் சிவனை தரிசனம் செய்கிறாங்க. இந்த வழியாக நீங்கள் வரும்போது மறக்காமல் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதுபோன்ற மேலும் ஒரு ஆன்மீக பதிவில் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.